நான் தான் இன்ட்ரோ பண்ணுவேன். லைட்டிங் பூச்சி இந்த மயிர் கொண்டவரா வந்துட்டு அவன் என்ன இன்ட்ரோ பேசுறா, இப்ப அடுத்தது வரும் பாருங்க. பார்பெக்யூ பண்ணி பண்ணி நைட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல 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 வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுல எப்படி பார்பெக்யூ பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ சிக்கன் தொடங்க போறேன். போறேன் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். நான் முன்னாடி மல்லித்தூள் கம்மியாக போட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் தயிர் இருந்ததுன்னா. ஒரு பாதி லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. போட்ட எல்லா மசாலாவையும் சிக்கனோட சேர்ந்து நல்லா கலந்துருங்க. உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட மறந்துட்டேன், அதனால் அதை லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து மசாலாவும் நல்லா ஊறும், சிக்கனும் நல்லா சாஃப்டாயிரும். அப்போ தான் சமைக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண்சட்டியில் கற்பூரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த மண்சட்டியில் வந்து இப்போ கோல் போட்டு அதை எரித்து இப்போ கோல் தணல் ரெடி பண்ண போகிறேன் பார்பெக்யூ பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபேன்லாம் கிடைக்கலன்னா தட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டை யூஸ் பண்ணி நல்லா காற்று ஊதினீங்கன்னா நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும், நல்லா ஏரியும். அவர் மெக்கானிக் இன்ஜினியர். கோல் நல்லா ஹீட் ஆனதும் அது மேலே மெட்டல் கிரில்ல வச்சுட்டேன். அதில் ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம்.
அவ்வளோதான் விட்டு சரி இது என்ன ஒரு ஒரு சைடு வேக வேக கறியை திருப்பி போட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு சைடு கருகிடும். ரொம்ப நேரம் ஒரே சைடில் இருந்ததுன்னா நல்லா கருக ஆரம்பிச்சிடும், அதனால் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஆயிலை சிக்கனில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பீஸ் நல்லா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஆக்சுவலாக நல்லா ட்ரையாக குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரையாக குக் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஓகே காய்ஸ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தல் பாய் பீஸ் ஆகும்.